हेलो फ्रेंड्स, वेलकम टू उमास कुकरी। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு பக்காவான சைட் டிஷ் ரெசிபி, மசாலா கோஸ் பொரியல். கோஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த பொரியலை சப்பாத்திக்குள்ள வச்சு ரோல் பண்ணி குழந்தைகளுக்கு சப்பாத்தி ரோல்ஸா கூட கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியா நறுக்கின கோஸ் 1 கப், 12-15 சின்ன வெங்காயம், 6 அல்லது 7 சிகப்பு மிளகாய், 6 பூண்டுப்பல், 1/2 கப் தேங்காய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு கறிவேப்பிலை. முதல்ல முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு பொடியா நறுக்கி குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கோஸ் வெந்ததும் அதை ட்ரைன் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜார்ல 15 சின்ன வெங்காயம், 6 சிகப்பு மிளகாய், 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட துருவிய தேங்காய் 1/2 கப், தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்ச புளி. இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. எண்ணெய் மசாலாவில் இருந்து பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சிருக்கிற கோஸை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கோஸில் மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் 1-5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இதை சர்வ் பண்ணிக்கோங்க. சூடான ஒயிட் ரைஸில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மசாலா கோஸ் பொரியலை கலந்து சாப்பிடலாம். வித்தியாசமான இந்த கோஸ் பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.